தங்களுக்கென்று வரலாறு கொள்கை இல்லாதவர்கள், இந்த மண்ணில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த நினைப்பவர்கள் தொடர்ந்து புதிய இளைஞர்களிடம் அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக கொண்டாடும் வகையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ட்விட்டர் ஸ்பேசஸில் திராவிடத்தை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன் கடைசி நாளான நேற்று திராவிட அரசு என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, அறிவியக்கம் என்று தெரிவித்தார். தங்களுக்கென்று வரலாறு இல்லாதவர்கள், கொள்கை இல்லாதவர்கள் இந்த மண்ணில் பிற்போக்குத்தனமான நிலைகளை நிலைநிறுத்த செய்வதன் மூலமாக தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவலாம் என்று நினைப்பவர்கள் என்று பலரும் பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பல அவதூறுகளை பரப்பி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அவ்வாறு பரப்பும் அத்தனை அவதூறுகளுக்கும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பலமுறை பதிலளித்துள்ளார் என்றும், ஆனாலும் புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு முதலிலேயே இந்த பொய்களை அறிமுகப்படுத்திவிட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவர்கள் தொடர்ந்து அந்த அவதூறுகளை பரப்புவதாகவும் முதலமைச்சர் சாடினார். ஒரு செய்தி பரவுகிறது என்றால் அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள இன்னொரு செய்தி வர வேண்டும் என்ற ஒரு அவலநிலை இன்றைக்கு வந்துவிட்டதாகவும், அந்த அளவிற்கு பொய்களை பரப்புவதாகவும் முதலமைச்சர் கவலை தெரிவித்தார். எதையும் படிக்காமல் வாட்ஸ்அப் செய்திகளை படித்துவிட்டு வாந்தி எடுப்பவர்களுக்கு பதில் சொல்லி திருத்த முடியாது என்று கூறிய முதலமைச்சர், திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை சாதனைகளை பரப்பி இணையதளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.